வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயீஸ்க்கெலாம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது இல்லையா? ஸோ மற்றபடி இப்போ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லாதவங்க, ரிஜிஸ்டர் ஆகாத ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்களும் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் அப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இருக்குது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் இதுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. தென் ஒரு பேரண்ட்ஸ் அவங்க மைனர் சைல்டு அப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க பேரில் ஒன்றும் பேரண்ட்ஸ் அவங்கவுங்க பேரில் ஒன்றும் ரெண்டு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸும் அலோட் கிடையாது. ஸோ இதுதான் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். அது இல்லாமல் சில ப்ரைவேட் பேங்க்ஸும் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் போன்ற சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிலேயே கூட இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் பிபிஎஃப்க்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாஸ்புக், எப்படி பேங்க்குக்கு பாஸ்புக் இருக்கோ அதே மாதிரி சிமிலராக இதுக்கு ஒரு பாஸ்புக், நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, விட்ரா பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு பாஸ்புக்கும் இதுக்கும் கொடுப்பாங்க. சில பேங்க்ஸ் அதை வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியாகவே வச்சுருக்காங்க, அப்டே வியூ பண்ணுற மாதிரியும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் கேஷ், செக், டிமாண்ட் ஆஃப் டிடி, ஆர் நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் நாமினேஷனும் கொடுக்கணும், அண்ட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஃபோட்டோகிராஃப், அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. தென் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ஒன்ஸ் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டு ஜூன் 20, தட் மீன்ஸ் இப்போ இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டுலேருந்து எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த்துக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்துலேருந்து அந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்க பேலன்ஸில் எது லோவஸ்ட்டோ அதை வச்சு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேலன்ஸை வச்சு உங்களுக்கு இன்னுமே ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை மறக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருக்க க்ரைட்டீரியாஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். ஸோ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வருஷத்துக்கே 500 கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 lakhs. இந்த 1.5 lakhsன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம 80Cல இந்த பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷனை டிடக்ஷனாக கிளைம் பண்ணுவோம் நம்ம இன்கம்லேருந்து. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் லிமிட் 1.5 lakhs தான். ஸோ நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50s, அதாவது இதுக்கு முன்னாடி வெறும் 100s தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தது. அதாவது ஒரு 600 கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைனா 700 கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 650 இருந்தால் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போது இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் 650 அந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட் கூட கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே இப்போ வந்து ப்ரீவியஸ்லி உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 12 முறை தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது அப்படிலாம் கிடையாது, எத்தனை முறை வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎஃபோட டென்யூர், அதாவது டென்யூர்ன்றது நீங்கள் எவ்வளோ நாள் இந்த பிபிஎஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டெஃபினட்டாக இது வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் போயிட்டே இருக்கும். இந்த கான்ட்ரிபியூஷன் 15 இயர்ஸ் போனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இன்ட்ரெஸ்ட் இவங்க என்ன தரணுமோ அதை ஆட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த 15 இயர்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தென் ஒரு 5 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த பிபிஎஃப் டென்யூர் ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் அகேன்ஸ்ட் பிபிஎஃப். ஸோ இப்போ நீங்கள் எப்படி வந்து நான் வந்து கட்டிக்கிட்டே வரேன், எனக்கு ஏதாவது லோன் வேணும்னா நான் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேர்ட் இயர், அதாவது இதில் எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் இயர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தில்
ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜான் 30th அன்னைக்கு 30 2020 அன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னிலேருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த இயர் எண்ட் ஃபினான்ஷியல் இயர் எண்ட் இருக்கு இல்லையா, 31st March 2020, ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆனதுக்கப்புறமா தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் என்ன இருக்கோ அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து சிக்ஸ்த் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ லோன் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த இயரில் லோன் எடுக்கிறீங்களோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்தில் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் எடுக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் 2020 லோன் எடுக்கிறீங்கன்னா 2018 இயர் எண்டு என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதில் 25% வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த லோனோட டென்யூர் எவ்வளோ இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இயர்ஸ்க்குள்ளே இந்த ரீபே பண்ணணும். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 1% அதிகமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி 2% அதிகமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸோ ரீசெண்டாக அதை கம்மி பண்ணி 1% ஆக்கியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு கிரேட் மூவ் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக 1% தான் அதிகமாக அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லோனை ரீபே பண்ணால் மட்டும்தான் செகண்ட் லோனை எடுக்க முடியும். ஸோ இன் பிட்வீன் அந்த லோன் ஓப்பனாக இருக்கும்போது இந்த லோன் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த இதில் லோனும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் டிரான்ஸ்ஃபர். ஸோ நான் இப்போ ஒரு சிட்டியில் இருக்கேன், இன்னொரு சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எதனா டவுட்னா இது வரைக்கும் வரணுமே அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எதர் லைக் நீங்கள் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு பேங்க்கில் வேறு பிரான்ச் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் விட்ராயல். இப்போ நான் கட்டிக்கிட்டே வரேன், எனக்கு எப்பயாவது தேவைப்படுது, நான் உடனே செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் அதுலேருந்து பாதி அமௌண்ட் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதியெலாம் அப்படியே விட்ரா பண்ண முடியாது. அது எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் 5th இயருக்கு அப்புறமா விட்ரா பண்ணிக்கலாம். பட் அப்படி விட்ரா பண்ணுறதுலேயும் அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, 50% ஆஃப் த அமௌண்ட் அந்த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது நீங்கள் எந்த இயரில் லோன் எடுக்கிறீங்களோ அதுக்கான ப்ரெசீடிங் இயர் என்னவோ, அதுக்கு 2018 எடுக்கிறீங்கன்னா 2017 என்ன பேலன்ஸ் இருந்ததோ அதில் 50%, ஆர் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்கீம் ஆரம்பித்து 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பேலன்ஸ் இருக்கோ, ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் 50%. இது ரெண்டுத்தில் எது லோவஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து லோனாக எடுக்க முடியும், சாரி விட்ரா பண்ண முடியும். பார்ஷியல் விட்ராயலுக்கு அதை மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அதிலேருந்து. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு 5 இயர்ஸ் நான் கட்டவே இல்லை, என்னோட மினிமம் அந்த 500 இருக்குல்ல ஃபார் த இயர், அதுவுமே நான் கட்டலை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அக்கௌண்ட்டை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம திரும்ப ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள், நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். இப்போ நம்ம பேங்க்கில் எதனா இஷ்யூனா என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் எழுதி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்கன்ட்டு. அது கூட ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெறும் 50 ருபீஸ் பெனால்ட்டி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் எந்தெந்த வருஷம் கட்டலையோ அந்த வருஷத்துக்கு மினிமமான அந்த 500 நீங்கள் கட்டிடணும். ஸோ இது மூணுத்தையும் செஞ்சிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாமினேஷன். இந்த நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எய்தர் 1% இல்லைனா 2-3% கூட நீங்கள் நாமினேட் பண்ணலாம். ஆனால் அப்படி நாமினேட் பண்ணும்போது எத்தனை யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும். இந்த நாமினேஷன் வந்து எய்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் பண்ணலாம், இல்லை இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணால் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து வெறும் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கணும்ட்டு இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நாமினேட் பண்ணலாம், அதனால் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதுக்கான ஃபார்மில் நீங்கள் நாமினேட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் திங், இப்போ வந்து மைனர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆல்ரெடி மைனர் இல்லையா, ஸோ அவங்க க்ரோ ஆன பிறகு அவங்களே தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நாமினேஷன் கேட்க மாட்டாங்க, ஸோ அதுவும் நீங்கள் நாமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் திங் வந்து இதோட டாக்ஸபிலிட்டி. ஸோ டாக்ஸபிலிட்டின்னு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்பவே பெனிஃபிஷியல் அப்படின்னா, இது வந்து EEE கேட்டகரியில் வரும். EEE-னா என்னன்னு தெரியுமா, எக்ஸம்டா. நீங்கள் கொடுக்குற இந்த கான்ட்ரிபியூஷன் ஏடிசியில் எக்ஸம்ஷன் கிடைக்குமா, தென் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு டாக்ஸபிள் கிடையாது, ஆனால் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு எக்ஸம்ஷன். தென் இதுக்கு இதுலேருந்து வர மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, ப்ராசீட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வர காசு இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு டாக்ஸபிளாக இருக்காது. ஸோ இந்த EEE எக்ஸம்ஷனில் இது தான் வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ இந்த மூணுமே எந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், சுகன்யா சம்ரிதி ஸ்கீம், அப்புறம் இந்த பிபிஎஃப், இது மூணுத்துக்கும் தான் இந்த EEE எக்ஸம்ஷனே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் ஸ்கீம். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் திங் வந்து ப்ரீமெச்சூராக வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் அதை பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு நிஜமாலே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூவோ இல்லை பசங்க ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை வந்து என்ஆர்ஐயாக கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற கேஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணலாம். பட் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் 1% கம்மியாக தான் கொடுப்பாங்க இன் தட் கேஸ். ஸோ நீங்கள் ப்ரீமேச்சர் க்ளோஷருக்கு போகணுன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ், இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் அப்படின்றதுனால உங்களுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இதில் வந்து சேஃபாக இருக்கும் உங்கள் மணி. ஸோ சேஃப் கேரண்டி ரெண்டுமே வந்து இதில் என்ஷோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக எஃப்டியை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியல் திங். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னல, அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்றதை. ஸோ அந்த இம்யூனிட்டியுமே ரொம்பவே ஒரு சேஃபான திங் தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும். தென் மெச்சூரிட்டின்னு வரும்போது இப்போ மெச்சூரிட்டி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன். ஒன்று வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டு என்ன இருக்கோ மீதி இப்போது இன்ட்ரெஸ்ட்டோடு அதை அப்படியே விட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திங் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு காசுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வித் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு வித்தின் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும். பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் வித்தவுட் அண்ட் வித் கான்ட்ரிபியூஷன்லையும் ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் விட்ராயல் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப் வித் கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 60% ஆஃப் த அமௌண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் 60% வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அதை அட்டஸ்ட் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அதை வந்து ஓவர் த இயர்ஸும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் கேஸில் வந்து நீங்கள் மொத்தமாகவும் விட்ரா பண்ணிக்கலாம், அதுக்கான லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் மொத்தமாகவே விட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன அமௌண்ட் வேணுனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன வேணுமோ அதை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பாதி விட்ராயல் அதாவது அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பிளாக்ஸ் ஆஃப் 5 இயர்ஸில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 3 இயர்ஸ் வித் கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிட்டாவே நீங்கள் அதுலேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக 5 இயர்ஸ்க்கு அதுவே தான் கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு சூப்பர் பெனிஃபிட் இதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னா நீங்கள் என்ன கடன் வாங்கி இருந்தாலும் வெளியே இன்ஸ்டால்மெண்ட்டாக போனாலும், இன்ஸ்டால்மெண்ட்னா உங்கள் பர்சனல் அசட்ஸ் எல்லாமே யார் வேணால் விற்றுக்கலாம் அப்படின்ட்டு வரும் இல்லையா கடனுக்கு. ஸோ அப்படி இருக்க கேஸில் கூட இப்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிபிஎஃப் பேலன்ஸை எடுத்துக்க முடியாது, யாருமே வந்து எடுத்துக்க முடியாது, இது வந்து பேங்கிங் ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இல்லை எப்படின்னா இப்போ நீங்கள் யாருக்காவது ஷியூரிட்டி கூட சைன் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க, இப்போ உங்கள்கிட்டையும் வேறு அசட்ஸ் இருந்தால் அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்ருப்பாங்க. பட் அப்போ கூட இந்த பிபிஎஃப்ல இருக்க பேலன்ஸை எடுக்கவே முடியாதுங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் அமௌண்ட் அவ்வளோ சேஃபாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என் கேள்வி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே இல்லை, எப்போ உங்களுக்கு டக்குன்னு தோணுதோ போய் கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட பெனிஃபிட்ஸை நீங்களும் அனுபவிங்க, நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சேமிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.